மதிய உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவுகளில் தரம் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த முழு தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றம் வந்து தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்வது வழக்கம். அதே நேரத்தில் எந்த மாநிலங்கள் பிரச்சனையில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்குரிய செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவது வழக்கம். இது அறிந்துதான் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை காரணம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் இவ்வாறு நோட்டீஸ் அனுப்புவது இயல்புதான். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை தானாக கையில் எடுத்து அதற்கு தானே நோட்டீஸ் அனுப்புவது என்பது அரிதான். அதே போலதான் மதிய உணவு வழங்குவது திட்டம் என்பது அனைத்து பெரும்பாலான மாநிலங்களில் அந்தந்த அரசுகளால் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் தொடர்ச்சியாக சுகாதாரம் இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஒரு சில நாட்களில் கூட சுகாதாரம் இல்லை என்று அவ்வப்போது செய்திகளும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக தான் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளும் வந்தது. இதற்கு முந்தைய காலங்களில் பார்த்தோம் என்றால் சுகாதாரம் சரியில்லை அல்லது மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பெரும்பாலும் மயக்கமடைந்தார்கள் என்ற ஒரு பல்வேறு செய்திகளை அனைத்தையுமே குறிப்பிடப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பாப்டே அனைத்து மாநிலங்கள் மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். அதில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய மதிய உணவானது சுகாதாரமான மற்றும் தரமான முறையில் வழங்கப்படுகிறதா, இதை வழங்கப்படுகிறது என்றால் அது எந்த விதத்தில் வழங்கப்படுகிறது, இதற்கான சான்றுகள் அனைத்தும் இருக்கிறதா என்பதை அறிவதற்காகவே இந்த நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து மாநில செயலாளர்கள் மட்டுமல்லாமல் இந்த உணவு திட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய அமைச்சுறை அமைச்சர்களும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் தான் இதனுடைய பொருளாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதை விரைவில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இதற்கு ஏற்பட்ட முக்கிய ஆவணங்கள் அதாவது கோப்புகள் அனைத்துமே எடுக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் உச்சநீதிமன்றமானது இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார்கள் இதற்கு விளக்கம் கோருமாறு. அதே நேரத்தில் இரண்டு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, இதற்கு தானாக முன்வந்து சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். மற்றொன்றாக, இந்த கொரோனா வைரசுடைய தாக்கத்தின் காரணமாக பள்ளிகளில் எப்படிப்பட்ட ஒரு உணவானது மதிய உணவு வழங்கப்படுகிறது, அதில் சுகாதாரங்கள் இருக்கிறதா என்பதையும் எடுத்துள்ளது. இது இந்த கொரோனா வைரஸ் காரணமாக ஒரு பட்சம் பார்த்தாலும் என்றாலும் மற்றொரு புறம் இது போன்ற பல வழக்குகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வந்துள்ளது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த வழக்கை முன்பதிவு செய்தனர். ஆனால் அவ்வப்போது தள்ளுபடி செய்வது வழக்கம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் அறிவுரையை வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த முறை உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பாப்டே தானாக முன்வந்து இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மதிய உணவு திட்டத்தில் எப்படி சுகாதாரம் மற்றும் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அவரவர்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அவர் அனுப்பியுள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு வரும்பொழுதுதான் எந்தெந்த மாநிலங்களில் இது தொடர்பாக பிறமனு தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை பார்க்க முடியும். தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் சுகாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து இந்த வழக்கை முன்பதிவு செய்துள்ளது. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.